தேவ நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் தேவன் பயங்கரமானவைகளை செய்கிற தேவன் என்ற தலைப்பிலே நாம் அந்த வசனங்களை தியானிக்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. முதலாவதாக ஏசாயாவின் தீர்க்கதரிசன புஸ்தகம் 2:10, 19, 20 வசனங்களிலே நாம் படிக்கும் போது, இப்பொழுது இந்த 19வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். பூமியை தத்தளிக்க பண்ண கத்தர் எழும்பும் போது அவருடைய பயங்கரத்துக்கும் அவருடைய மகிமை பிரதாபத்துக்கும் விலகி கண்மலைகளிலும் கவிகளிலும் பூமியின் குகைகளிலும் புகுந்து கொள்ளுவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. நல்ல நாம் சிந்திக்க வேண்டும். வேத வசனம் என்ன சொல்லுகிறது என்றால், பூமியை தத்தளிக்க பண்ண கத்தர் எழும்பும் போது அவருடைய பயங்கரத்திற்கும் அவருடைய மகிமை பிரதாபத்துக்கும் விலகி கண்மலை கெவிகளிலும் பூமியின் குகைகளிலும் புகுந்து கொள்ளுவார்கள். எவ்வளவு அருமையான தேவ வசனத்தை பாருங்கள். இந்த நாளிலே இந்த நாள் நடக்கிறதான இந்த காரியத்தை சுமார் எத்தனை 1000 வருஷங்களுக்கு முன்னாக தேவ தரிசனங்களின் மூலமாக தீர்க்கதரிசி எழுதி வைத்திருக்கிறார். இது எப்படி பூமி தத்தளிக்க பண்ணி கொண்டிருக்கிறது. இந்த நாளிலே நாம் பார்க்கும்போது தேவ பிள்ளைகளே, பூமியானது தத்தளித்துக் கொண்டிருக்கிறது. மனுஷன், வேதம் சொல்லுகிறது, கவிகளிலும் கண்மலையின் வெடிப்புகளிலும் குகைகளிலும் ஒளிந்து கொள்ளுவார்கள் என்று சொல்லி இந்த நாளிலே மகக்கள் அங்கும் இங்குமாக தத்தளித்துக் கொண்டிருக்கிறார்கள். சிலர் நினைக்கிறார்கள், நான் மலையிலே போய், ஒருவரும் இல்லாத ஒரு மலையிலே சென்று அங்கு நிறைய மரங்கள் இருக்கும், பாறை குகைகள் இருக்கும், அங்கு நான் என்னை தனிமைப்படுத்திக் கொண்டால் இந்த கொரோனா என்றுதான வியாதியிலிருந்து நான் விடுதலையாகி விடுவேனே என்று அங்கே தன்னிமையாக ஒழித்துக் கொள்ள பார்க்கிறான். சிலர் நினைக்கிறார்கள், நான் என்னுடைய சொந்த ஊர்களுக்கு இதோ வேலை செய்கிறதான் இந்த இடத்தில் இருந்து நான் என்னுடைய சொந்த ஊருக்கு சென்று விட்டால் அங்கே என்னை காப்பாற்றிக் கொள்ளலாம் என்று நினைக்கிறார்கள். சிலர் நினைக்கிறார்கள், இல்லை இல்லை, நான் இந்த நகரத்தை விட்டு கிராமத்துக்கு சென்று நான் வந்து காடுகளுக்கும் அங்கு ஏராளமான மலைகள் இருக்கிறது, ஏராளமான மரங்கள் இருக்கிறது, அங்கு காற்றோட்டமான வசதிகள் இருக்கிறது, நான் கிராமங்களிலே சென்று என்னை தனிமைப்படுத்திக் கொண்டால் இந்த கொரோனாவிலிருந்து நான் விடுதலை ஆகிவிடுவேன், என்னை நான் காப்பாற்றிக் கொள்ள முடியும் என்று சொல்லி நினைக்கிறார்கள். சிலர் நினைக்கிறார்கள், நான் எல்லா வசதியும் எனக்கு இருக்கிறது, நான் வீட்டிலேயே அமர்ந்திருந்து தேவையான பொருட்களை யாரிடத்திலேயாவது வாங்க சொல்லி கொண்டு வந்து நான் வீட்டிலே இருந்து என்னை பாதுகாப்பாக வைத்துக் கொள்ளலாம் என்று நினைக்கிறார்கள். இப்படி பல விதத்திலும் மக்கள் தத்தளித்துக் கொண்டிருக்கிறதான இந்த நாளிலே தேவ ஜனமே, தேவனுடைய பிள்ளைகளுடைய அங்கலாய்ப்புகள் இப்படித்தான் இருக்கிறது. உலகமே தத்தளித்துக் கொண்டிருக்கிறது. எங்கு போய் அடைக்கலம் புகலாம், எங்கு சென்று நாம் நம்மை காப்பாற்றிக் கொள்ளலாம், நம்முடைய குடும்பத்தை காப்பாற்றிக் கொள்ளலாம், நம்முடைய குழந்தைகளை காப்பாற்றிக் கொள்ளலாம் என்று அநேகர் நாட்களில் திகைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த வேத வசனம் சொல்லுகிறது, சங்கீதம் 76:12 நாம் வேதத்தை வாசிப்போமானால், பிரபுக்களின் ஆவியை அடக்குவார், பூமியின் ராஜாக்களுக்கு அவர் பயங்கரமானவர். அல்லேலூயா. பாருங்கள், பிரபுக்களின் ஆவியை அடக்குவார், பூமியின் ராஜாக்களுக்கு அவர் பயங்கரமானவர் என்று வேதம் சொல்லுகிறது. ஆம், தேவனுடைய பிள்ளைகளே, பூமி தத்தளிக்கிறது மாத்திரமல்ல, ராஜாக்களும் தத்தளித்துக் கொண்டிருக்கிறார்கள். ராஜாக்களிடம் நாட்களில் பயங்கரமான காரியங்களை தேவன் செய்து கொண்டிருக்கிறார். ராஜாக்களுக்கும் அவர் பயங்கரமானவைகளை செய்து கொண்டிருக்கிறார். ஒன்று உங்களுக்கு தெரிந்திருக்கலாம், இந்த நாட்களிலே அரசியல்களும் அஸ்திவாரங்களெல்லாம் அசைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. நீதிமான் என்ன செய்வான் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. நீதிமான் இந்த நாட்களில் திகைத்து போய்க் கொண்டிருக்கிறான். ஆண்டவர் சொன்னார், நான் இந்த ஜனங்களை பூமியிலே உண்டாக்குனதற்காக மனஸ்தாபப்படுகிறேன் என்று சொல்லி. பாவத்துக்காக யாருமே இந்த நாட்களில் பயப்படுவது இல்லை. ஒரு முறை அமெரிக்கா தேசத்திலே ஒரு போட்டி நடந்தது. அதிலே ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கேள்வி வைக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் யாருக்கு பயப்படுகிறீர்கள் என்று சொல்லி கேட்டார்கள். அப்பொழுது சிலர் சொன்னார்கள், நான் எய்ஸ் என்ற நோய்க்கு பயப்பட்டு கொண்டிருக்கிறேன் என்று ஒரு பகுதி சொன்னார்கள். ஒரு சிலர் சொன்னார்கள், நான் கேன்சர் என்ற கொடிய வியாதிக்கு பயந்து கொண்டிருக்கிறேன் என்று சொன்னார்கள். ஒரு சிலர் சொன்னார்கள், நான் பேய் பிசாசு சாத்தானுக்கு பயந்து கொண்டிருக்கிறேன் என்று சொன்னார்கள். ஒரு சிலர் சொன்னார்கள், நான் கொள்ளைக்காரர்களுக்கு பயந்து கொண்டிருக்கிறேன் என்று சொன்னார்கள். ஆனால் பாவத்துக்கு பயப்படுகிறவன் ஒருவனும் இல்லையே. ஆண்டவர் சொன்னார், பாவம் பயங்கரமான கொடியது, இந்த உலகத்திலே எல்லாவற்றையும்
எல்லாவற்றை விட நோயை விட பாவம்தான் கொடியது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. இந்த ஆகவேதான் தேவனுடைய பிள்ளைகளே, மனுஷகுமாரன் வரும் நாளிலே விசுவாசத்தை காண்பீர்களோ? காண்பீர்களா? காண முடியாது. ஏனென்றால் அங்கே ஒரு அதிகமான ஒரு கேள்வி கேட்கப்படுகிறது. மனுஷகுமாரன் வரும் நாளிலே விசுவாசத்தை காண்பார்களோ? விசுவாசம் நாட்கள் தேவ பிள்ளைகளிடத்தில் குறைந்து கொண்டே வருகிறது. ஆதி நாட்கள் இருந்ததான விசுவாசங்கள் இந்த நாட்கள் இருந்தால் தேவனுடைய அற்புதம் ஒரு நொடி பொழுதிலே நடக்கும். இந்த நாளிலே மனிதன் தன்னுடைய விருப்பத்தின்படியும் தன்னுடைய சுய இச்சையின்படியும் தன்னுடைய பெருமைக்காகவும் தன்னுடைய புகழ்ச்சிக்காகவும் மனித நாட்களில் தேவனுடைய வசனத்தை பிரயோஜனப்படுத்தி கொண்டிருக்கும் போது அற்புதங்களும் விசுவாசங்களும் குறைந்து கொண்டே போகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் பயங்கரமானவராய் இருக்கும் போது அவர் படைத்த இயற்கைகளும் பயங்கரமானவைகளாக தான் இருக்கிறது. ஏனென்றால் தேவனுடைய பிள்ளைகளே, ஒன்று நினைவுக்கு வருகிறது, தேவன் பயங்கரமானவைகளை செய்கிற தேவன். ஆனால் அவர் படைத்த இயற்கைகளும் பயங்கரமானவைகளை செய்கிறது. அதை நாம் இப்போது ஒரு நிமிஷம் பார்த்து விடலாம். ஒரு நாள் சாத்தானுக்கும் பரிசுத்த இந்த பூமியில் உள்ள பரிசுத்தவான்களுக்கும் ஒரு சண்டை நடந்தது. அந்த சண்டையிலே பரிசுத்தவான்களை ஜெயிக்க இந்த சாத்தானுக்கு முடியவில்லை. உடனடியாக தானே இந்த சாத்தான் போய் சூரியனிடத்திலே கேட்டது, சூரியனே சூரியனே, நீ ரொம்ப பிரகாசம் கொடுத்து கொண்டிருக்கிறாய், இந்த உலகத்துக்கே வெளிச்சத்தை கொண்டு இருக்கிறாய், நீ இல்லாவிட்டால் பகல் என்றதான ஒரு இந்த நாள் இருக்காது, ஆகவே நான் ஒன்று சொல்லுகிறேன், நீ எனக்கு அதை கீழ்படிவாயா என்று கேட்டதாமா. சரி சொல்லு சாத்தானே என்று சொல்லி அந்த இயற்கை சொன்னது. உடனடியாக தான் நீ சொன்னது, நீ சூரியன் பயங்கரமானவன், நீ சூரியனை நீ ஒளி கொடுக்காத, நீ ஒளி கொடுக்காம இருந்தாயானால் எல்லாம் இருட்டாகிவிடும் என்று சொல்லி. உடனடியாக அந்த சூரியன் சொன்னது, அடாடா, என்னால் இந்த இதெல்லாம் செய்ய முடியாது. ஏன் செய்ய முடியாது? ஒரு நாளிலே யோசுவா என்ற பக்தன் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருந்தான். அந்த பக்தன் ஒரு நாள் என்னையே செயல்படாதபடிக்கு நிறுத்தி கொண்டான். அது உனக்கு தெரியுமா? எனக்கு மட்டும்தான் அது தெரியும். நான் செயல்படாதபடிக்கு அப்படியே நிலைத்து நின்று விட்டேன். ஆகவே எனக்கு அது முடியாதப்பா என்று சொல்லி சாத்தான் சொல்லிவிட்டது. உடனடியாக இந்த சாத்தானிடத்திலே சொல்லிவிட்டது அந்த சூரியன். உடனடியாக இது சரி சரி, இவனிடத்தில் வேலை பலிக்காது என்று சொல்லி கடலிடத்தில் போனது. கடலே கடலே, நீ ஒன்று செய்வாயா? உன்னுடைய நீ கடலா இருக்கிறபடினாலே உன்னிடத்தில் அநேகர் வந்து பயணம் செய்கிறார்கள், அநேகர் உன்னை வைத்து வாழ்கிறார்கள். இதை நீ கடல் இந்த தண்ணீரெல்லாம் வற்றி போய் விட்டது என்றால் இந்த உலகத்துக்கு ஒரு நன்மை உண்டாகாதே என்று சொல்லி. உடனே, அடா நீ என்ன சொல்லுகிறாய்? அன்று ஒரு நாள் பக்தன் மோசே என்பவன் இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தி கொண்டு வரும்போது செங்கடலையே ரெண்டாய் பிளந்தது, உனக்கு தெரியுமா? அது மட்டுமா? பேதுரு, யோவான் இவர்களெல்லாம் படகிலே யாத்திரை செய்யும் போது என்னை பயன்படுத்தி கொண்டார்கள். படகுகள் யாத்திரைக்கு நான் மிகவும் பிரயோஜனமாக தான் இருக்கிறேன். ஆனால் ஒரு நாளில் இயேசு என்றதான அந்த பெரிய பயங்கரங்களை செய்கிற தேவன், அற்புதங்களை செய்கிற தேவன், மகத்துவங்களை செய்கிற தேவன், அவர் வந்து கடல் கொந்தளிக்கிறதே என்று சொல்லி இந்த பரிசுத்தவான்கள் இந்த அப்போஸ்தலர்கள் பயந்து நடுங்கும் போது இறையாதே அமைதலா என்று சொல்லி ஒரு வார்த்தையில் நிறுத்தி விட்டார். அது உனக்கு தெரியுமா? அதனால என்னால முடியாதப்பா என்று சொன்ன உடனே இந்த சாத்தான் வெக்கப்பட்டு வந்து விட்டது. மறுபடியுமாக இந்த சாத்தான் நெருப்பின் இடத்தில் போய் கேட்கிறது, நெருப்பே நெருப்பே, நீ எனக்கு ஒரு உதவி செய்வாயா என்று சொல்லி. நான் உனக்கு என்ன உதவி செய்ய வேண்டும்? நீ எதை கேட்டாலும் நான் செய்கிறேன் என்று சொல்லி அந்த நெருப்பு சொன்னதாம். உடனடியாக, சரியே நீ மட்டும் இல்லாவிட்டால் இந்த மக்கள் எல்லாம் எதையும் சமைத்து சாப்பிட மாட்டார்கள், எல்லாரையும் அழித்து விடலாம், எனக்கு அந்த ஒரு ஹெல்ப் பண்ணுவியா என்று சொல்லி. உடனடியாக இந்த நெருப்பு சொன்னதாம், அட சாத்தானே, இதையா நீ என்னிடத்தில் உதவி செய்வாயா என்று கேட்டால் எனக்கெல்லாம் அது முடியாத காரியம். ஏனென்றால் மகத்துவத்தையும் பயங்கரமானவைகளையும் செய்கிற தேவன்
ஒரு நாளிலே சாத்ராக் மேஷாவேத் நேகோ என்று பக்தர்களை பிடித்து என்னை என்னிடத்தில் போட்டு விட்டார்கள். ஆனால் நான் ஜொலித்து 7 மடங்காக ஜொலித்து எரிந்து கொண்டு தான் இருந்தேன். அப்படி இருந்த போதும் கூட அவர்களிடத்திலே அந்த என்னுடைய நெருப்பு என்ற நான் அக்னிவாசம் கூட வரவில்லையே. அப்படி இருக்கும்போது நான் யாரை அழிக்க முடியும்? இந்த உலகத்தில் உள்ள பரிசுத்தவான்கள் நான் எப்படி அழிக்க முடியும்? அது முடியாத காரியம் என்று சொல்லி அங்கும் வெக்கப்பட்டு சாத்தான் போய்விட்டார். மறுபடியாக மழை பெய்து கொண்டிருந்தது. மழை பெய்து கொண்டிருந்த போது அந்த மலையினிடத்தில் இந்த சாத்தான் போய் கேட்டான், மலையே மலையே, நீ அப்படியே நின்று விட்டால் இந்த ஜனங்கள் பஞ்சத்தினாலும் கொள்ளையினாலும் பட்டினியினாலும் எல்லாம் அந்த உலகமே அழிந்து விடுமே, நீ மட்டும் நின்றுவிடு என்று சொல்லி உடனே அந்த மலை சொன்னதாம், இது நீ நினைக்கிறது பொல்லாத காரியம், நீ நினைக்கிறது ஒன்றும் இது நடக்காது என்றால் எலியா என்றதான பக்தன் ஜெபித்தார். 3 வருஷமும் 6 மாசமும் மழை பெய்யாமல் அடைப்பட்டிருந்தது, வானம் அடைக்கப்பட்டிருந்தது. அப்பொழுது கஷ்டங்களும் நஷ்டங்களும் இந்த பூமிக்கு வந்தது உண்மைதான். ஆனால் மறுபடியும் ஜெபித்தாரே, அப்பொழுது மழை 3 வருஷமும் 6 மாதமும் பெய்து பூமியெல்லாம் செழிப்பை கண்டது, பஞ்சம் பசியெல்லாம் ஓடி போயிற்று, பக்தர்களும் உலக ஜனங்களும் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். இது உனக்கு தெரியாத சாத்தானே என்று சொல்லி, ஓஹோ இனிமேல் இந்த இயற்கையின் இடத்தில் பலிக்காது என்று சொல்லிவிட்டு அந்த சாத்தான் தோல்வியடைந்து போய்விட்டான். ஒன்று யோசித்தான், ஓ இயேசு பயங்கரமானவைகளை செய்கிற தேவன், அதனால அவர் படைத்ததான இயற்கைகளும் பயங்கரங்களை செய்து கொண்டிருக்கிறது என்று சொல்லி, தேவனுடைய பிள்ளைகளே, நாம் இந்த நாட்களில் ஒன்றை யோசிக்க வேண்டும், சிந்திக்க வேண்டும். இந்த நாளிலே நான் சிந்திக்கிற நேரம் இதுதான். ஏனென்றால் பயங்கரமானவைகளையும் அற்புதங்களையும் செய்கிறது மாத்திரம் நம்முடைய தேவன் மட்டும்தான். அந்த தேவன் பயங்கரங்களை செய்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கும் பூமியை தத்தளிக்க பண்ணி கொண்டிருக்கிறவர் அவர் ஒருவரே. ஹலலூயா. அவருக்கு பயப்படும் ஜனங்கள், இந்த நாட்களில் கர்த்தருக்கு பயந்து ஜீவிக்கிறவன் எவனோ அவன் மட்டும்தான் நாட்களில் தேவனுடைய அடைக்கலத்துக்குள்ளே புகுந்து கொள்ள முடியும். ஹாலலூயா. அவருடைய பயங்கரம், அவருடைய பயங்கரம் அந்த பூமியை தத்தளிக்க பண்ணி கொண்டிருக்கிறது, ராஜாக்களை அதர பண்ணி கொண்டிருக்கிறது, அஸ்திபாரங்களை குலைய பண்ணி கொண்டிருக்கிறது, பூமியின் நிலை உருவாகி மாறிக்கொண்டிருக்கிறது. ஹாலலூயா. அதுதான் வேதவசனம் சொல்லுகிறது. அவர் பூமியை மறைக்காலில், பூமியின் மண்ணை, பூமியின் மண்ணை மறைக்காலில் அடக்கி இருக்கிறார். பர்வதங்களை தராசால நிறுத்திருக்கிறார். எப்படிப்பட்ட தேவன் பாருங்கள். இதுதான் பயங்கரங்களை செய்ய தேவன். நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா தேவ பிள்ளைகளே? கர்த்தருடைய மகிமை நம்மை விட்டு இறங்காமல் இருக்க வேண்டுமானால், அவருடைய பயங்கரங்கள் நம்மை தாக்காமல் இருக்க வேண்டுமானால், அவரை விசுவாசித்து அவரை சேவித்து அவருக்காக நாம் ஜீவிப்போம் என்றால் தேவன் நமக்கும் பயங்கரமான காரியங்களை செய்வார். அல்லேலூயா. நிறைந்த நல்லாண்டவரே, நன்றியோடு நாங்களுமே ஸ்தோத்திருக்கிறோம். இந்த நாளிலும் கூட கர்த்தர் பயங்கரமானவைகளை செய்கிறவர் என்றும் அவர் மகத்துவம் நிறைந்தவரும் என்று நாங்கள் பார்த்தோமே ஆண்டவரே. இந்த வேத வசனங்களை தியானிக்கத்தக்கதான கிருபை எங்களுக்கு தந்தபடியால் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த வேத வசனங்கள் ஜனங்களுக்குள்ளே ஈட்டியை போல பாய்ந்து அவர்கள் கர்த்தருக்கு பயப்படுகிறதான இருதயம் உண்டாகத்தக்கதாக உதவி செய்ய. பூமியும் அதன் குடிகளும் இந்த நாட்கள் தத்தளித்துக் கொண்டிருக்கும் போது கர்த்தருடைய பிள்ளைகளாகி நாங்கள் தத்தளித்து ஆண்டவரே அங்கும் இங்கும் ஓடி ஒளித்துக் கொண்டிராதபடிக்கு அவர் பலத்த கரத்துக்குள்ளே அடங்கி இருக்க எங்களுக்கு உதவி செய்வீராக. தேவரே பெரிய காரியங்களை செய்ய. இயேசு நாமத்துக்கு கிரஞ்சியோனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.